திருசலு மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணிகள் இயற்கையாக அதிகாலை 6 மணிக்கு இந்த ஆடி என்பது பதிவு செய்யப்படுகிறது. கடந்த 24 மணி நேரமாக அரபிக்கடல் முதல் கேரளா மற்றும் தென் தமிழகம் வரை நிலவி வரக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தமிழக நிலப்பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, அதாவது வட மாவட்டங்களில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, தென் தமிழகம் தொடங்கி அரபிக்கடல் வரையிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருவேறு நிகழ்வுகளும் தமிழகத்திற்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென் தமிழகத்தில் நேற்று உருவாகி நிலவி வருகிறது. நேற்று தான் அதோடைய தீவிரத்தன்மையை தென் தமிழகத்தில் ஆரம்பித்தது. நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் மிக கனமழை, கிட்டத்தட்ட 75% விழுக்காடு இடங்களில் மழை பதிவு இருக்கிறது. இன்றைக்கு பொறுத்தவரையில் நேற்று எங்கெங்கெல்லாம் மழை இல்லையோ இன்றைக்கு கண்டிப்பாக பெய்யும், இன்றைய விட நாளை கூடுதலாக பெய்யும். இன்றைக்கும் மழை, இன்றைக்கும் மிக கனமழை இருக்கிறது. இன்று முழுவதும் கனமழை இருக்கிறது, இதைவிட நாளை கூடுதல் மழை இருக்கிறது. ஆக இன்னும் வரக்கூடிய அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தென் மாவட்டங்களில் மிக கனமழையும், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் கொங்கு மண்டல பகுதிகளிலும் அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். இதில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதில் இன்றைக்கு வந்து வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த புதுச்சேரி, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்றைய தினம், அதாவது இன்று கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் கூட அங்கங்கே அங்கங்கே மழை இல்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு உறுதியாகவே மழை இருக்கும். இதில் சென்னை தொடங்கி புதுச்சேரி இடப்பட்ட பகுதியில் இன்றைக்கி எதிர்பார்க்கப்படுகிறது. மிக கனமழை வரைக்கும் கூட எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினமும் எதிர்பார்த்துருந்தோம். இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைமேகங்கள் வந்து அதிகப்படியான மழையை மத்திய உள் மாவட்ட பகுதிகளிலும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக அதற்கு மேலே வந்து அந்த காற்றின் வேகத்தன்மை எடுத்துகிட்டு போக முடியலை. நேற்றைய தினம் வந்து காற்றின் திசை வேக மாறுபாடு வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் சென்னைக்குமே அமைப்பு கொடுக்கலை. மற்ற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லாம் பெய்யாத இடங்கள்லாம் நல்ல மழை கொடுத்து விட்டு அந்த சென்னையை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றின் திசை வேக மாறுபாடு சரியான முறையில் அமையலை. இந்த கீழடுக்கு சுழற்சி இருந்தாலும் கூட அந்த கீழடுக்கு சுழற்சியோட இயல்பான தன்மை என்னென்னா அது கடலில் இருந்தால் மட்டும்தான் அதால் மழையை கொடுக்க முடியும். இப்போது அது நிலப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சென்னை அண்ட் திருவள்ளூர் மாவட்டங்கள் நேற்றைய தினம் தொடங்க வேண்டிய மழைப்பொழிவு இன்றைய தினம் தொடங்கும். ஏன்னா இது இன்றைக்கி கடலுடன் இணைந்த சுழற்சியாக மாறப்போகிறது. கடலுடன் இணைந்த சுழற்சியாக இல்லை, கடலில் நிலவப் போகிறது. அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு உறுதியாகவே புதுச்சேரி, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடியுடன் கூடிய கனமழையும் சில இடங்களில் மிக கனமழைக்கு கூட வாய்ப்பு என்பது இருக்கிறது. இது வந்து இன்றைய தினம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவு இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். தென் தமிழகத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போலவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மாதம் வந்து கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி, இன்னும் செப்டம்பர் 1 மாதம் தான் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கிறது. ஆக அந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்கூட்டிய காலகட்டமும் நம்மளுக்கு அருமையான காலகட்டம் தான் எப்போதுமே. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே நேற்றைய தினம் இரவு அறிக்கையிலேயே தெளிவாக சொல்லிட்டோம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது தமிழ்நாட்டில். குறிப்பாக கேரளா மாநிலத்திற்கும் அது சிறப்பான காலகட்டம்தான். ஆக தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கும். தென் மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவுகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவும் இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் வடகிழக்கு பருவமழை மாதங்கள். இதில் முதல் அக்டோபர் 15 நாட்கள் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய அக்டோபர் 15லிருந்து 22ஆம் தேதிக்குள்ளே அந்த வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கான சாதகமான நிலை, ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, ஒரு சுழற்சி, இந்த மாதிரியான முறையில் அமைப்புகள் உருவாகி அது தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக அந்த மாதிரியான நிகழ்வுகள் வருகின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் வந்து வடகிழக்கு பருவமழை வருகின்ற நாட்களில் தீவிரமடைந்து தொடங்குவதற்கான, அந்த அக்டோபர் மாதம் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கிட்டத்தட்ட இன்னிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 நாட்கள் ப்ளஸ் அங்கிட்டு ஒரு 15 நாட்கள்னாலும் 45 நாட்கள் இருக்கிறது. யாரத்தால் அந்த 45 நாட்களுக்கு முன்கூட்டியே ஒரு 15 நாட்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா 30 நாட்கள் பெரும்பாலும் வந்து அந்த 30 நாட்களில் பெரும்பாலும் மழை அதிகமாக பெய்யக்கூடிய நாட்களாக இருக்கும். கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. படிப்படியாக வட இந்திய மாநிலங்களிலிருந்து இந்த தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கும். அதே மாதிரி தென்சீன கடல் பகுதியிலிருந்து இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை வரும். கடந்த வருஷங்களில் வட இந்திய மாநிலங்களிலிருந்து வடகிழக்கு பருவமழை வந்தது.
இந்த நிலையில் இந்த வருஷம் தென்சீன கடல் பகுதியிலிருந்து தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை வரும். அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் இயல்பை விட கூடுதலாகவே தமிழ்நாட்டில் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐஓடியை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் ஐஓடியாக இருக்கின்றது. எல்லினோ கண்டிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அருமையான காலகட்டம் தான். இதுக்கு முன்னாடி என்ன இது மாதிரியான அமைந்த காலகட்டம்லாம் கிட்டத்தட்ட 1992 அதுக்கு சம்திங் அந்த ப்ரீட்ஸ் எல்லாம் வந்து எல்லினோ ப்ரீடு தான். தென் மாவட்டங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இது வரைக்கும் அந்த பிரேக்கை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எந்த இந்தியாவிலையும் வந்து வரல. அதாவது 1992 வருடம் ஒரே நாளில் ஒரே இரவில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்துப்பகுதி, அது ஒரு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, மாஞ்சோலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி, ஆக வடகிழக்கு பருவமழையில் நவம்பர் மாதத்தில் ஒரே ஒரு நாள் ஒரே இரவில் பெய்த மழை கிட்டத்தட்ட 112 சென்டிமீட்டர். இந்த 112 சென்டிமீட்டரை பிரேக் பண்ணுறதுக்கு இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இந்தளவுக்கு மழை பெய்தது கிடையாது. திருநெல்வேலி மாவட்டம் தான் இன்னும் 1992 இறுதியாக பதிவாகியது 1992. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் வரவே இல்லை. எந்த ஒரு மாநிலமும் அந்தளவுக்கு மழை பெய்யல அப்படின்றதும் சொல்ல முடியும். மிக நிறைய இடங்களில் வெள்ள சேதம் முறைக்கிறதே ரெடார். சென்னையில் 2015 ஃப்ளட் ஏற்பட்டது, அப்போல்லாம் வரலன்னு கேட்டிங்க. 2015 இயல்பாக 48 மணி நேரத்தில் பதிவாகிய மழைப்பொழிவே கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் தான். ஆனால் ஒரே இரவில் 112 சென்டிமீட்டர் திருநெல்வேலியில் பெய்து கிட்டத்தட்ட வரலாறு கடந்த ஒரு பெருமெல்லாம் ஏற்பட்டது. அது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மழைப்பொழிவுகள் கூட இந்த விஷயம் வருவதற்கான வாய்ப்புகள் சான்சஸ் இருக்குது. ஏன்னா எலினோ, அதே எலினோ தான் தற்போது வருது. அதே எலினோவில் பாசிட்டிவ் ஐஓடி, அதே நிலையில் இப்போ நீங்களே புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வழக்கத்துக்கு மாறாக அரபிக்கடல் பகுதியில் அதிகமான புயல்கள் உருவாகுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் புயல்கள் வடகிழக்கு பெருமலையில் உருவானால் அது முதல் எங்கே உருவாகும், குமரிக்கடல் பகுதியில் உருவாகும் இல்லைன்னா தென் மாவட்டங்களில் உருவாகும். அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்கள் மேல் உருவாகாது. மன்னார் வளைகுடா, கிழக்கு வங்கக்கடல், குமரிக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய புயல்களாக இருக்கும், அல்லது இலங்கை கரையை கடந்து வரக்கூடிய புயல்களாக இருக்கும். ஆக எதுவோ நம்மளுக்கு புயல்கள் வந்து இந்த வருஷம் வந்து தென் மாவட்டங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும், குமரிக்கடல் பகுதியில் புயல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. ஆயன் காரணமாக தான் இந்த வருஷம் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இயல்பை விட கூடுதலாக இருக்கும். வடகிழக்கு புறமலையில் கொங்கு மண்டல பகுதிகளுக்கும் அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் வட மாவட்டங்களையும் சிறப்பான மழை, அது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் எலினோவை பொறுத்தவரையில் எல்லா வருஷங்களுமே சிறப்பாக மழை கொடுக்கும். அது இந்த வருஷம் கூடுதலாகவே மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு முறை இப்போ வடகிழக்கு புறமலை பற்றி பேசிட்டேன், எல்லா மாவட்டங்களும் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மேகமழை இருக்கிறது, தென் மாவட்டங்கள் இயல்போட கூடுதலான மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்றதே தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இருக்கிறது. அலுவலகங்கள் மற்றும் இது திருப்பூர் மாவட்டத்தில் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட சுமார் 4-5 ஃபேக்ட்ரிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூரைகள்லாம் அதாவது எப்படி சொல்லுவாங்க ஒரு சிமெண்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் 1 மணி நேரத்துக்கு மேலே கனமழை. நேற்றைய தினம் கிட்டத்தட்ட நம்ம நேற்றைய தினமே வந்து அதுக்கு ஒரு வாரமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் எந்த ஒரு பணிகளும் மேற்கொள்ள வேண்டாம். திருப்பூர், கரூர், நாமக்கல் மற்றும் ஈரோடு, சேலம் உள்ளிட்ட முக்கியமான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது நல்லது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய ஆலைகள் வந்து நேற்றைய தினம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மழையினால். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருப்பூர் மற்றும் கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய உப்பள பகுதிகள், அதாவது இப்போ கடலூர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கார்பர் உள்ளிட்ட பகுதிகள், அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதி, இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காயல் பட்டதுனால் மழையே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, சான்சஸ் இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாட்கள் ஆகும். உங்களுக்கு வந்து காயல்பட்டினம், திசையான் விலை எல்லா பகுதிக்கும் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இன்னும் வர வேண்டியிருக்கிறது இந்த திசையான் விலை, காயல்பட்டினம், திருச்செந்தூர் பகுதி, அதே மாதிரி அதுக்கு கீழே போனோம்னா ரொம்பலாம் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி பகுதிகள். கன்னியாகுமரியில் கூட கடந்த மாதங்களில் விட இப்போது கடந்த ஒரு 2 நாட்களாக ஒரு 3-4 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு பதிவறிக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான், பெரிய அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு கிடைத்தது, அதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நேற்றைய தினம் பரவலாக மிக கனமழை, அந்த அடிப்படையில் அவர்களுக்கும் நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக தெற்கு கடலோர பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அறுவடை விவசாயிகள் மற்றும் விதைப்பு இந்த மாதிரியான பணிகள் இருந்தால் இன்றைக்கி எதுவும் பண்ண வேண்டாம். அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு சார்பாக, தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகாலை வசதி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை நீங்கள் மதியத்துக்குள் முடித்துக்கொள்ளணும். காங்கிரீட் எடுத்துக்கணுங்க. அரசு சார்பில் நீங்கள் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுடைய பணிகளை நிறுத்திக்கொள்வது நல்லது. மதியத்திற்கு மேலே பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். மதியத்திற்கு வரைக்கும் நீங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு அனைத்து அனைத்து பணிகளுமே அரசு சார்ந்து வரக்கூடிய கட்டுமான பணிகள் அனைத்து பணிகளுமே இன்றைக்கி நீங்கள் வந்து மதியத்திற்கும் மாலையத்துக்குள் முடித்துக்கொள்வது நல்லது. டேமேஜஸ் எதுவும் இல்லாமல் பாருங்கள். மக்களுக்கு அது எந்த ஒரு பணி பண்ணாலும் நல்லதாக பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெளிவாக குறிப்பிட்டு கொள்கிறேன். தொழிற்சாலைகள் கவனமுடன் இருக்கணும். அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் கவனமுடன் இருக்கணும். மதியத்திற்கு மேலே உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டாம். தொடர்ந்து இணைந்து கேட்டதுமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு விரிவான இரவு மற்றும் நேரலை அறிக்கை மதிய மாலை இரவு நேரலை அறிக்கையுடன் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுக்கு முத்துசெல்வம். நன்றி, வணக்கம். உங்களுடைய நண்பர்களுக்கு அறிக்கை